தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையினாலே ஒவ்வொரு நாளையும் நாம் புதிதாய் பார்க்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அந்த புதிய ஆவியினாலே இந்த மாலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே இந்த ஜெப வேளையிலே பங்கெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கண்களை மூடி ஒரு ஜெபத்தோடு கூட இந்த ஜெப வேளையை நாம் ஆரம்பிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய அளவற்ற கிருபைகள், அளவற்ற நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுவதை போல ஆண்டவரே, எங்கள் மேல் உள்ள உம்முடைய நன்மை எத்தனை திரளானது, அவைகளை நாங்கள் என்ன போனால் கடற்கரை மணலை பார்க்கலும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கதை போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ மகிழ்ச்சியான தருணங்களை, எத்தனையோ நன்மையான நேரங்களை எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் இந்த நாளில் நன்றியோடு நினைவு கூர்ந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் ஒரு கிறிஸ்தவுக்குரியவர்களாய் ஆண்டவரே வாழ்வதற்கு தேவன் வைத்திருக்கிற எல்லா வித ஸ்லாக்கியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஸ்லாக்கியங்களை இந்த நாளிலும் நாங்கள் இன்னும் நாங்கள் தெளிவாய் அறிந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருக்கு உதவ செய்யுங்க. இந்த செபவேளையுடைய ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இதில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியில் நீர் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என சொல்லுகிற வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். நன்றி ஆண்டவரே. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்கின்றேன். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமாய் இருக்கின்றேன். பட்டினியாக இருந்தாலும் பரிபூரணம் அடைந்தாலும் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். நான் தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் போதிக்கப்பட்டேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தேவன் ஏகோ வாயிரே, என் தேவையாவும் தருவாரே. என் தேவன் ஏகோ வாயிரே, என் தேவையாவும் தருவாரே. தமது ஐஸ்வர்யத்தின் படியே எனது குறைவை நிறைவாக்கும். இயேசுவை விசுவாசித்து தேவ மகிமை காண்பேன். நான் இயேசுவை விசுவாசித்து தேவ மகிமை காண்பேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். நான் கர்த்தருக்கு காத்திருந்தே நான் புது பலனை அடைந்திடுவே. நான் கர்த்தருக்கு காத்திருந்தே நான் புது பலனை அடைந்திடுவே. கழுகு போல செட்டைகளை அழித்து நானும் எழும்பிடுவே. கடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். நான் கடந்திட்டாலும் ஓடினாலும் சோர்ந்திட மாட்டேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன்.
அந்த அளவற்ற கிருபைகளை நாம் நோக்கி பார்க்கலாமே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை அதிக அதிகமாய் நம்மை பலப்படுத்தி நம்மை தாங்கி வழி நடத்துகிற தேவன், நம்முடைய குறைவுகள் நேரங்களிலும் நம்முடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படாமல் இருக்க நம்மை பலப்படுத்துகிற தேவன். அவருடைய திரு சமூகத்தை கொஞ்ச நேரம் நம்ம அவருடைய நோக்கி பார்க்கலாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க பலப்படுத்துகிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்கள் நீங்கள் தேவன் யெகோவா ஈரேயவா, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் பரிபூர்ணம் அடைந்திருக்கிற நேரங்களிலும் ஆண்டவரே ஒன்றும் இல்லாத நிலைகளிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருப்பதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கழுகு தன்னுடைய சட்டைகளை அடித்து புதுபலன் இடை ஆண்டவரை கொண்டு எழும்புவதைப் போல எங்களை நீர் பலப்படுத்துகிற தேவனாய் இருப்பதற்காக இயேசுவே உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் நினைத்து உங்க நாமத்தை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துவதற்கு, எங்களை வழி நடத்துவதற்கு, எங்களை திடப்படுத்துவதற்கு நீங்க வாக்கு தத்தம் தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த வாக்கு தத்துவத்தின் படியே ஆண்டவரே உமக்கு காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கத்த நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நீங்க நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எந்தெந்த இடங்களில் பலவீனப்பட்டு போனோம் நினைக்கிறோமோ அந்த இடங்களில் எங்களை பலப்படுத்த ஆண்டவர் நீர் வல்லவராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துவதற்கு உம்முடைய வலதுகரம் ஆண்டவரே எங்களுக்கு துணையாயிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இடங்களை தாழ்த்தப்பட்டமோ அந்த இடங்களை உயர்த்துவதற்கு உம்முடைய கரம் எங்கள் மேல பிரசன்னமாயிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய பலன் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியின் பலத்தினால் எங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் சொன்ன ஆண்டவர், உம்முடைய ஆவியினாலே தேவனே உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி. இந்த ஜெப வேளையில் எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. உன்னதத்தின் பலன் எங்களை தாங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கும், நாங்கள் இடறி விழாதபடிக்கும் ஆண்டவரே எங்களுக்கு நெத்தியான பலனை வைத்திருக்கிறீங்க அப்பா. உம்மை நாங்கள் அஞ்சியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளுக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். கிருபைகளை பெருகச் செய்கிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செபவிலே கொஞ்ச நேரம் கூட உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் எந்த அளவாய் நம்மை நடத்துகிற தேவன், நம்மோடு கூட எந்த அளவாய் பிரசன்னமாய் இருக்கிறார், கூட இருக்கிறார் என்பதை இங்கே நினைத்து அவருடைய நாமத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய வாக்கு தத்தங்களை நினைத்து நீங்கள் துதிக்க போது இந்த ஜப வேளையிலும் உங்களை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த ஜப வேளையிலும் நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அநேக வேளைகளை நம்முடைய மாம்சம் பலவீனம் உள்ளது. ஒரு நேரத்தில் நாம் பலவாய் உணர்கிறோம், சில வேளைகளை நம்ம பலவீனமாய் உணர்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியான நம்மை பலப்படுத்தும் போது நம்மை எப்போதும் பலனாய் இருக்கும்படி உதவி செய்கிறார், எப்போதும் பலனாய் இருக்கும்படி உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொன்னார். அவருடைய உற்சாகமுள்ள ஆவியானவரை நம்மை தாங்கும்படி செய்வார். நம்முடைய சரீர பிரகாரமாய் சில வேளைகளை நாம் உற்சாகமாய் இருக்கிறோம், சில வேளையில அநேக வேளை நம்முடைய உற்சாகம் குறைந்து போகிறது. நேற்றைக்கு இருந்த உற்சாகத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க முடியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. நம்மை ஒவ்வொரு நாளும் அதிக அதிகமான உற்சாகம் தந்து பலன் தந்து நம்மை நடத்துகிற தேவன். கொஞ்ச நேரம் நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்படியே நாமத்தை துதிங்க. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பலன் தந்து நடத்துங்க. நம்முடைய புதிய பலனால் நிரப்புங்க. ஆண்டவர், நம்முடைய ஆவியினால் உண்டான பலனால் நிரப்புங்க. நம்முடைய வலதுகரத்தால் எங்களை பலப்படுத்துங்க. நம்முடைய வார்த்தைகளால் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவரே மனதளவிலும் உடலளவிலும் எத்தனை பேர் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, தகப்பனை பல்வேறு காரியங்களை நினைத்து ஆண்டவரே முந்தின நாட்கள் இருந்த ஆண்டவரே பலன் இல்லாமல் இந்த ஜெப வேளையில ஒரு சோர்ந்து போய் ஆண்டவரே என் பலனை இழந்து விட்டேனோ என்று சொல்லி உணரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்களை கர்த்தாவே நீங்க பலப்படுத்த வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துவம் இல்லாதவளுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்த தேவன், எங்களுடைய ஜீவனை பரிபூர்ணம் அடைய செய்கிற தேவன், உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால உதிக்கட்டும் ஆண்டவரே. நன்றியோடு நாங்களுமாய் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதிக அதிகமாக உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜப வேளையில, இந்த மாலை வேளையில ஆண்டவரே ஜபத்தில் இணைந்திருக்கக்கூடிய, தாகத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பலனை உணர்வதற்காக நன்றி. உடைய பலவீனம் மாறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்படியே ஜப நிலையில இணைந்திருக்கிற வேளையில ரெண்டு ஜப குறிப்புகளுக்காக நாம ஜபிப்போம். குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களிலும் வருகிற மாதத்திலும் நம்முடைய இந்திய தேசத்துடைய 5 மாநிலங்களில் மாநிலங்களை சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது.
இந்த ஐந்து மாதங்களும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரட்டும். நம்முடைய தேசத்தை ஆண்டவர் கிருபையாய் கண்ணோக்கி பார்க்கட்டும். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து மாநிலங்களும் நடக்கிற எலெக்ஷன் இந்த ஐந்து மாநிலங்களுக்கு நன்மையாய் மாத்திரமல்ல, நம்முடைய இந்திய தேசத்திற்கே நன்மையாய் கொடுக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாயிருக்க கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த எலெக்ஷன் நடக்கிற ஒவ்வொரு மாநிலங்களும் ஒரு ஸ்திரமுள்ள ஒரு ஆட்சியை தர வேண்டும். ஆட்சியாளர்களே, ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற தேவன், நம்முடைய தேசத்தை நன்றாய் விசாரிக்கக்கூடிய ஆட்சியாளர்களை ஆண்டவர் ஏற்படுத்தபடிக்காக இந்த நாட்களே, இந்த எலெக்ஷன் நாட்களில் ஒவ்வொரு மக்களுக்கும் ஞானத்தை கொடுக்கத்தக்கதாக, அவன் மக்களுக்கு நல்ல ஒரு விவேகத்தை கொடுக்கத்தக்கதாக, பணத்தினாலேயோ பொருளினாலேயோ மக்கள் எந்த இடத்திலும் சாய்ந்து போகாதபடி அவன் தேவன் நீதியான ஒரு தீர்ப்பை செய்வதற்கு மக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்தும்படிக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய தேசத்திற்காக ஆண்டவர் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் எப்போது எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நாங்கள் அமைதியில் உள்ள ஒரு வாழ்க்கை வாழவும், ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழவும், ஆண்டவர் உம்முடைய மகா பெரிய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த வாழ்க்கை வாழவும், ஆண்டவர் எங்கள் தேசம் ஆண்டவரே நன்மையாக வேண்டுமே அப்பா, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. இந்த ஐந்து மாநிலங்களை கர்த்தாவே நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஐந்து மாநிலம் நடக்கிற அந்த எலெக்ஷன் மூலம் இந்த ஐந்து மாநிலங்களும் ஒரு நிலையான அந்த ஸ்திரமுள்ள ஒரு ஆட்சி அமைவோம். இந்த ஐந்து மாநிலங்களை நன்மையடைவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே, ஆண்டவரே இது இந்திய தேசத்திற்கு நன்மையாய் மாற அந்த இந்த எலெக்ஷன் நாட்களை கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் பணத்திற்கோ வேற எந்த அந்த தந்திரமான காரியங்களுக்கு சாய்ந்து போகாதபடி ஒவ்வொரு மக்களும் நீதியானபடி தங்களுடைய பங்களிப்பை கொடுக்க, ஒவ்வொருக்கும் ஞானத்தையும் எண்ணத்தையும் உணர்வையும் கர்த்தாவே நீங்க பிரகாசிக்க செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்திலே அசைவாடும் எல்லா தீமைகளுக்கும் விலக்கி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் எங்கள் தேசத்தில் நன்மையான பதிலை தந்தீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அப்படியே சமநிலையில் இருக்கும்போது நம்முடைய தமிழ் தேசத்தில், தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவின் பல மாநிலங்களில் மதுபானத்திற்கு அடிமையான தேசமாய் பெரும்பாலான மக்கள், அநேக மக்கள் மதுபானத்துக்கு அடிமையானவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த மதுபானத்தின் அடிமைத்தனம் முற்றிலுமாய் மாறும்படியாக நம்ம ஜெபிப்போம். தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் நம்ம ஒவ்வொரு விசேஷ நாட்கள் வரும்போது ஒரு பெரிய ஒரு அறிக்கையை பார்க்குறோம். இத்தனை கோடி ரூபாய்க்கு மது விற்றது என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமையான ஒரு அறிக்கையை பல நேரங்களில் நம்ம நியூஸ்களில் பார்க்குறோம். நம்ம இந்த நாளில் ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய தமிழகத்தினுடைய மது விற்பனை குறைந்து போக வேண்டும். எதனால் என்று சொன்னால் ஒரு அரசாங்கம் ஏற்றக்கூடிய ஒரு சட்டத்தினால் அல்ல, நான் இப்படியாக வாஞ்சிக்கிறேன். நம்முடைய தேசத்திலே குடிக்கக்கூடிய மக்கள் குறைந்து போனபடினாலே மது விற்பனை குறைந்து போனது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கேள்விப்படத்தக்கதாக தேவன் நம்முடைய தேசத்தில் அசைவாட இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபிப்போம். மது குடிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து போனது, மது குடிக்கிறவனுடைய அளவுகள் குறைந்து போனதுபடினாலே தமிழ்நாட்டிலே மது விற்பனை வீழ்ச்சியடைந்தது என சொல்லக்கூடிய ஒரு செய்தி நம்முடைய காதுகளுக்கு எட்டத்தக்கதாக நம்முடைய தேசத்தை கர்த்தர் உயர் மீட்சி அடைய செய்யத்தக்க நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மது கடைகள் மூடுவதற்கல்ல, அவன் மது கடைகளுக்கு போக்குற அநேக தங்களுடைய அந்த வழக்கத்தை நிறுத்தத்தக்கது, அவருடைய வழிகள் அடைக்கப்படத்தக்கதாக, அன்றுவரை அவருடைய மனங்கள் திருப்பப்படத்தக்கதாக அவை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே, மதுபானத்துக்கு தங்களுடைய நாட்களையும் ஆண்டவரே தங்களுடைய பணங்களையும் ஆண்டவரே விரயமாய் செயல்படக்கூடிய அநேக மக்கள் ஆண்டவரே எங்க தேசத்தில் திரும்ப வேண்டும் என்று செவிக்கிறோம். இப்படி திரளான மக்கள் எங்க தேசத்தில் திரும்புவதனாலே ஆண்டவரே மது விற்பனை வீழ்ச்சியடைந்து என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் எங்க தேசத்தில் ஆண்டவரே பரபரப்பாய் நாங்கள் பார்க்கத்தக்க விதத்தில் கர்த்தாவே எங்க தேசத்தில் தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்று செவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தேவனே இந்த மதுவுக்கு அடிமையா இருக்கிற அநேகர் விடுதலையாக்கப்பட நாங்கள் செவிக்கிறோம். இவளை கட்டி இருக்கிற கட்டுகள் மாறட்டும் ஜெபிக்கிறோம். இதனால் அநேக குடும்பங்கள் ஆண்டவரே ஒரு சுபீட்சத்தையும் நன்மையும் ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிப்பார்களா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையை மதுவுக்கு ஆண்டவரே அடகு வைத்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களில் மீட்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வதற்கு நாங்கள் அன்பு செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையும் வல்லமையும் ஆண்டவரே மதுபானத்துக்கு அடிமைப்பட்டிருக்க அநேகருடைய வாழ்க்கையில பிரத்யட்சமாய் வெளியரங்கமாய் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அசுவதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுடைய பாரங்களை எங்களுடைய கிருபாசனத்தில் வைத்திருக்கிறோம் அப்பா. கர்த்தர் கிரியை செய்ததற்காக நாங்கள் நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். அசுவதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீத தியான வேளை
வேதத்தை அதிகமாய் கருத்தோடு வாசிக்கக்கூடிய உங்களுக்கு இது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். 18வது சங்கீதம் நீண்ட சங்கீதமாக இருப்பதனாலே அது தொடர்ச்சியை சில வாரங்களாய் நம்ம பார்த்து வருகிறோம். நான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், இந்த சங்கீதத்தில் இரண்டு பிரிவுகள் இருக்கிறது. 1 முதல் 30 வசனங்கள் ஒரு பாடலாகவும், 31 முதல் 50 வசனங்கள் இரண்டாவது பாடலாகவும் இருக்கிறது என்பதை ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அந்த இரண்டாவது பகுதிக்குள் இன்றைக்கு நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த இரண்டாவது பகுதியில் 31 முதல் 40 வசனங்களை இந்த நாளிலே நம்ம கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். 31 முதல் 18வது சங்கீதம் 31வது வசனத்திலிருந்து 40வது வசனம். இந்த பகுதிக்கு ஒரு சாதாரணமாக ஒரு தலைப்பை கொடுக்கலாம், த கிங் டெஃபீட் ஹிஸ் எனிமீஸ் என்று சொல்லலாம். ராஜா தன்னுடைய சத்துருக்களை அவர் ஜெயிக்கிறார். எப்படி ஜெயிக்கிறார் என்று சொன்னால், சத்துருக்கள் மேல் ஒரு வெற்றியை அடைவதற்கு தேவன் தன்னை எப்படியாய் பலப்படுத்தினார், தகுதிப்படுத்தினார் என்று சொல்லக்கூடிய எண்ணத்திலே இந்த 31 முதல் 40 வசனங்களை சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையினுடைய வெவ்வேறு இடங்களில் பெற்ற அனுபவங்களை இந்த இடத்துல அழகாய் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த பகுதியை 31 முதல் 40 வசனங்களை நீங்கள் கருத்தாய் தியானிக்கும் போது வாசிக்கும் போது நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், ஒரு ராஜாவாக தாவீது தன்னுடைய எதிரிகள் முன் நிற்பதற்கு கர்த்தர் அவரை எவ்வளவாய் பலப்படுத்தினார், தேவன் அவரை எவ்வளவாய் தகுதிப்படுத்தினார் என்பதை நன்றியோடு தேவனுக்கு நினைவு கூறுகிறார். இது மட்டுமல்ல, இதை நீங்கள் தியானிக்கும் போது இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையையும் தேவன் இந்த அளவாக பலப்படுத்துகிறவர். மிக முக்கியமாய் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய நபர் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவராகிய தேவன் இந்த அளவாய் பலப்படுத்துவார் என்பதையும் நீங்கள் நினைவூறுவதற்கு நிச்சயம் இந்த வேத பகுதி உங்களை நடத்தக்கூடியதாக இருக்கும். 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் இல்லாமல் தேவன் யார், நம்முடைய தேவனையின்றி கன்மலையும் யார். இந்த இடத்துல இரண்டு கேள்விகள் கேட்கப்படுகிறது. கர்த்தரை அன்றி தேவன் யார், நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் என்று சொல்லி இரண்டு கேள்விகள் இந்த இடத்துல கேட்கப்படுகிறது. இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பதில் என்னன்னு சொன்னால் இல்லை என்பதுதான் அதனுடைய பதிலாக இருக்கும். கர்த்தரை அன்றி தேவன் யார் என்று சொன்னால் அதுக்கு பதில் வேறு ஒருவரும் இல்லை என்பதுதான் அதற்கு பதில். இந்த இடத்துல தேவன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு எப்ரேய மொழியிலே வரக்கூடிய பதம் எலோகா என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த இடத்துல வருகிறது. இந்த எலோகா என்று சொல்லக்கூடிய வார்த்தை மொத்த வேதத்திலுமே 50 முறை வருகிறது. ஆனால் 150 சங்கீதங்கள் உள்ள இந்த சங்கீத புத்தகத்தில் வெறும் 4 முறை தான் வருகிறது. அதில் முதல் முறையாக இந்த பகுதியிலே வருகிறது. எலோகா என்பது ஒரு ஒருமை சொல்லாயிருக்கிறது. இதனுடைய பன்மை சொல் வேதத்தில் எலோகியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வரக்கூடியதாக இருக்கிறது. எலோகா என்று சொல்லும்போது ஏ டிவைன் பீயிங் டு பி ரெவரன்ஸ், அதாவது தொழுது கொள்ளப்படுவதற்குரிய ஒரு தெய்வீக நபர் என்பதுதான் இந்த எலோகா என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த இடத்துல தேவன் அல்லது தொழுது கொள்ளப்படுவதற்கு தகுதியுள்ள ஒருவர் உண்டு சொன்னால் அது யார் மட்டும்தான், கர்த்தராகிய எகோவா, கர்த்தராகிய தேவன் மாத்திரம்தான் தொழுது கொள்ளுவதற்கு உரியவர் என்று சொல்லுவதை இந்த பகுதி நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தரை அன்றி தேவன் யார் அப்படி என்று சொன்னால் தொழுது கொள்ளுவதற்கு, மனிதன் தொழுது கொள்ளுவதற்கு ஒரே ஒரு தேவன் உண்டு, அது பிதாவாகிய தேவன் மாத்திரம்தான். தேவன் என்று சொல்லி இஸ்ரேவேல் தேவன் மாத்திரமே அந்த தேவன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது புதிய ஏற்பாடில் வாசிக்கிறோம், வானத்தின் கீழே பூமியிற்கு கீழே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தொழுது கொள்ளுவதற்கும் ரட்சிக்கப்படுவதற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல், இந்த திரியேகத்துவமுள்ள தேவனுடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறது. கர்த்தரை இல்லாமல் தேவன் யார், தேவனை அன்றி நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறது. இந்த இடத்துல கண்மலை ராக் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல கண்மலை என்று சொல்லும் போது கிரவுண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தட் கனாட் பி ஷேக்கன், அசைக்கப்படாதபடி உறுதியான நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு இடம்தான் இந்த கண்மலையாக இருக்கிறது. கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் கண்மலையாக இருக்கிறார். நமக்கு நாம் அசைக்கப்படாதபடிக்கு நமக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை தரக்கூடியவர் தான் உண்மையான தேவன். இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வம் என்று சொல்லக்கூடிய நாமங்கள் உள்ளவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்
பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவியான தேவன் திரியேகத்துவம் உள்ள தேவன் இவர் ஒருவர் மாத்திரமே உண்மையான தேவன். இந்த உண்மையான தேவன் மாத்திரமே நமக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை தர முடியும். உண்மையான தேவனை நம்புவது மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு அடித்தளத்தை தர முடியும். நான் சில நேரங்களில் புதிதாய் ஜபத்திற்கு வருகிறவுடன் தனிப்பட்ட விதமாய் எப்படியாக சொல்லுவதுண்டு, நம்முடைய வாழ்க்கையில் நம் எதையாவது ஒன்றை உறுதியாய் பிடித்து கொள்வதற்கு உறுதியான ஒன்று நமக்கு வேண்டும். உன்னை தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக, எதையோ ஒன்றை நம்ம உறுதியாய் பிடித்து கொள்வதற்கு எதையாவது ஒன்று வேண்டும். இந்த உலகத்தில் யாரை உறுதியாய் நம்ம பற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்லும்போது, நான் சொன்ன இந்த உறவுகளில் மனிதர்கள் யாரையும் உறுதியாய் பற்றிக்கொள்ள முடியாது, யாரும் உறுதியான ஒரு அடித்தளத்தை தர முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் ஒவ்வொருவரும் மாறிவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி நமக்கு ஒரு உறுதியான கான்ஃபிடன்ஸ் இல்லை என்று சொல்லும்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை ஏமாற்றத்துக்குள்ளாய் மாறுகிறது, சோர்வுக்குள்ளாய் மாறுகிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட நேரையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஒரு ஷுவர் ஃபவுண்டேஷனாக, தன்னுடைய உறுதியான நம்பிக்கைக்கு யாரை தன்னுடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உண்மையான தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த இந்த உண்மையான தேவனை தன்னுடைய ஒரு உறுதியான அடித்தளமாய் நம்பும்போது அவருடைய வாழ்க்கைக்கு தேவன் கண்மலையாக இருக்கிறார். அதுதான் சங்கீதக்காரன் இதை உணர்ந்தவராய் சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தரே அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலை மார். தேவன் என்பதற்கும் கண்மலையாக இருப்பதற்கும் கர்த்தர் ஒருவரே தகுதியானவர். இயேசு கிறிஸ்து ஒருவரே தகுதியானவர் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாய் அவர் செயலாற்றினார் என்பதை கீழுள்ள வசனங்களை வாசிக்கிறோம். 32 வசனத்தை வாசிங்கள். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. இந்த உண்மையான தேவன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்கிறார் என்று சொல்லுவோம். இந்த சொல்லுங்க, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறார் அவரே என்று சொல்லுகிறார். The God who equipped me with strength and made my way blameless என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறார். இதற்கு அப்படியே நீங்கள் 39 வசனத்தையும் நம்ம ஒப்பிடும்போது, இந்த பாட்டின் வரிகளை, இந்த பல்லவியை முடிக்கும் போது இதே வரியோடு அந்த இடத்துல முடிக்கிறதை பார்க்கிறோம். 39 வசனத்தை வாசிங்கள். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழுப்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். இந்த இடத்துல பலப்படுத்துகிற தேவன், பரலோகத்தின் தேவன் அவருடைய பலத்தினால தன்னை பலப்படுத்தினார் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவரை நம்பி இருக்கிற, அவரை உண்மையான தெய்வமாய் அவரை தொழுது கொள்ளக்கூடிய, அவரை நம்பி இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் போது நிச்சயமாகவே சோர்வு வரவே வராது. சோர்ந்திடாத பலத்தினால ஆண்டவர் பலப்படுத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். எசாயா திருக்கசன் 40 கடைசி வசனத்தை வாசிக்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவன் சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தேவன் என சொல்லி அந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவன் தன்னை பலப்படுத்தினார் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது இந்த இடத்துல சாட்சியாய் சொல்லுகிறார். இந்த இடத்துல அவர் என்னை பலப்படுத்தி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர், செவ்வைப்படுத்துகிறவர் என சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பெர்ஃபெக்ட், ஹி மேட் மை வே பெர்ஃபெக்ட் என சொல்லி அந்த இடத்துல சொல்லு. பெர்ஃபெக்ட் எங்களுடைய வார்த்தையும் அந்த இடத்துல நம்ம பயன்படுத்துவது நன்றாக இருக்கும். இந்த இடத்துல செம்மைப்படுத்துவது என்பது அப்சல்யூட்லி ஸ்மூத், ஃப்ரீ ஃப்ரம் ஸ்டம்பிளிங் அண்ட் எரர்ஸ். ஆண்டவர் அவருடைய வழியை செம்மைப்படுத்தினார் என்று சொல்லும்போது அவருடைய வழி அவ்வளவு அழகாய், வழியில் எந்த விதமான கரடு முரடுகளோ, மேடு பள்ளங்களோ, இடறி விழுவதற்கான காரணங்களோ, வழியில் எந்த விதமான தவறும் இல்லாதபடி அவருடைய வழியை அந்த அளவுக்கு தேவன் பெர்ஃபெக்டாக, சரியாக, ஒரு குற்றம் குறை இல்லாமல் செவ்வைப்படுத்தினார் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த சாட்சியாக என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இந்த வழியை, என்னுடைய வழியை அவர் செவ்வைப்படுத்தினபடினாலே எந்த விதமான தடங்களும் இல்லாமல் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, அல்லது தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்னை நடத்தி கொண்டு சென்றார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், ஒரு படை, ஒரு யுத்த வீரனாய் தாவீது இருக்கிறான், ஒரு படையை நடத்தி செல்ல வேண்டும் என்று சொன்னால் உண்மையாகவே ஒரு நல்ல பாதை வேண்டும், நல்ல வழி, நல்ல ஸ்மூத்தான இடரலற்ற தடைகள் இல்லாத பாதைகள் இருந்தால் மட்டும்தான் ஒரு படையை நேர்த்தியாக நன்றாய் வெற்றிகரமாய் நடத்தி செல்ல முடியும். 36 வசனத்தை அதை தான் நம்ம இங்கே வாசிக்கிறோம். 36 வசனம். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர்.
பாருங்கள், இதே காரியத்தை ஆண்டவர் அவருக்கு செய்தார். அவனுடைய படைகள் வெற்றி பெறுவதற்கு அவனுடைய வழிகள் ஒரு தடை இல்லாததா இருக்க வேண்டும். அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். அதனால்தான் இந்த சொல், நான் என் கால்கள் வழுவாதபடிக்கு என் நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். இந்த காரியத்தினால்தான் இன்றைக்கும் கூட தேசங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களுடைய படைபலத்தை பெருக்குவதை போல அந்த படைகள் முன்னேறி செல்வதற்கு பெரும் பாதைகள், ஹைவேஸ், ஹை ரோட்ஸ், இந்த காரியங்களை அதிக மலைகளை குடந்து பாலங்களை கட்டி, கடல்கள் நடுவாக இருக்கட்டும், ஆறுகள் நடுவாக இருக்கட்டும், பள்ளத்தாக்கள் நடுவாக இருக்கட்டும், பாலங்களை கட்டி சரியான பாதைகளை அமைப்பிருக்கிறார்கள். சரியான பாதை இல்லாவிட்டால் படைகள் முன்னேற முடியாது. சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியை நினைக்கும் போது தன்னுடைய பாதைகளை ஆண்டவர் செம்மைப்படுத்தினார். எந்த விதமான இடையூறும் இல்லாமல் என்னுடைய லக்கை நான் அடையத்தக்கதாக ஆண்டவரனுடைய பாதைகளை செம்மைப்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவருடைய சாட்சியை இந்த இடத்துல விளங்க பண்ணுகிறார். இந்த வசனத்தினுடைய சாரம்தான் தொடர்ந்து இந்த 40வது வசனம் முடிகிறது வரைக்கும் அப்படியே படிப்படியாக உயருகிறதை நீங்க பார்க்க முடியும். எந்த அளவுக்கு இவரை எக்யூப் பண்ணாரு, எந்த அளவுக்கு தன்னை ட்ரெயின் பண்ணி ஒரு வெற்றியை அடைவதற்கு கர்த்தர் தன்னை தொடர்ச்சியாய் கொண்டு போனார் என்று சொல்லக்கூடிய இந்த கருத்து தான் தொடர்ந்துள்ள வசனங்கள் அப்படி படிப்படியாய் அதிகமாய் விவரிக்கப்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும். 33வது வசனத்தை அப்படியே வாசி. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னுடைய கால்களை ஆண்டவர் எப்படி என்னை நடத்தினார் என்று சொல்லும்போது, யுத்தத்திலே வெற்றி அடையத்தக்கதாக, சத்துருக்களை தோற்கடிக்கத்தக்கதாக, தோல்வி என்பதை என்னுடைய வாழ்க்கையில் வராமல் வெற்றி அடையத்தக்கதாக என்னை நடத்தின அடுத்த விதங்களை இந்த இடத்துல சொல்லும்போது, என்னுடைய கால்களை அவர் மான்களுடைய கால்களை போலாக மாற்றி என்னை உயர்ந்த தலங்கள் நடக்க பண்ணார் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்திற்கு ஒத்த ஒரு வேத பகுதியை வேதத்தில் இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்க முடியும். அபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே தீர்க்கதரிசியும் இப்படியாக சொல்லுகிறதை வாசிக்க முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த இடத்திலும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் கால்களை மான்களின் கால்களை போலாக தேவன் மாற்றி நடத்துகிறான் சொல்லி சொல்லுகிறார். பாருங்கள், இந்த இடத்துல கால்களை மான்களின் கால்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். பொதுவாக மான்கள் கால்களுடைய குளம்புகள் நல்ல கடினமாய் உறுதியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல என்னுடைய கால்களை மான்களின் கால்களுக்குன்னு ஒப்பிடுவது எதை குறிக்குதுன்னா, வேகத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு படையை நடத்தி செல்லக்கூடிய ஒரு தளபதிக்கோ அல்லது ஒரு படை வீரனுக்கோ இருக்கக்கூடிய சிறந்த லட்சணம் என்று சொன்னால் வேகம். அவன் சோம்பி சோம்பி பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தை செய்ய வேண்டிய வேலையை 5 மணி நேரம் எடுத்துக்கிட்டான்னா இது ஒரு படைவீரனுக்கு அழகு அல்ல. ஒரு படைவீரனுக்கு வேகம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இந்த வேகத்தின் கால்களை ஒரு மான்களுக்கு எவ்வளவு வேகமாய் ஓடக்கூடிய கால்கள் இருக்கோ அதே போல படையில் ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வேகத்தோடைய ஒரு கால்கள் எனக்கு என்ன செய்தார், தந்தார். வேகமாய் என்னுடைய வெற்றி இலக்கை நோக்கி போடுவதற்கு என் பாதையை சேவைப்படுத்தினது மட்டுமல்ல, என்னுடைய கால்களையும் வேகமாய் நான் கடந்து செல்வதற்கு என் கால்களையும் தேவன் பலப்படுத்தினார் என்று சொல்லி இந்த சொல்லுகிறார். ஒரு யுத்த வீரனுக்கு இருக்க வேண்டியது வேகம் என்பது நம்ம வேதத்தினுடைய பல இடங்களில் நம்ம பார்க்க முடியும். பொதுவான கண்ணோட்டத்தின்படி நம்ம பார்க்க முடியும். தாவீதோடு கூட இருந்த படை வீரர்களை பற்றி சொல்லும்போது, பலசாலிகளை பற்றி சொல்லும்போது, அவளுடைய வேகத்தை சொல்லும்போது இதில் சில இடங்களில் மான்களுடைய மான்களுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கோம். ஒரு 2 குறிப்புகளை நம்ம கவனிக்கலாம். 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே செரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல் வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். ஆசகேலை பற்றி சொல்லியிருக்கிறது, அவன் கலைமானை போல வேகமாய் ஓடுகிறவன் சொல்லி அந்த படை வீரனை பற்றி சொல்லியிருக்கிறது. 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தை, காத்திரியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து சிங்கமும் போன்ற முகமும் மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமுள்ளவனாய் இருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும் வனாந்தரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். இந்த இடத்திலும் அந்த படைவீரனுடைய வேகம் மான்களுடைய வேகத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில செய்த காரியம், அவர் என்னுடைய கால்களை பலப்படுத்தினார், நான் வேகமாய் ஓடுவதற்கு என்னை பலப்படுத்தினார். கொஞ்சம் கவனித்து பாருங்கள், ஒரு உயரமான ஒரு மதில் மேல ஒரு சிறு பையன், அந்த பக்கம் இந்த பக்கம் பெரும் பள்ளம், ஆனால் உயரமான ஒரு மதிலில் ஒரு சிறு பையன்
காலடி எடுத்து வைத்து அழகாய் நடந்து போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சொன்னால் பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும், பார்ப்பதற்கு அவ்வளவு ஆச்சரியமான ஒரு செயலை பார்ப்பதைப் போல இருப்பீர்கள். ஆனால் அவன் செய்வதை போல செய்வதற்கு பார்க்கக்கூடிய யாருக்குமே தைரியம் என்ன செய்யாது, வராது. யாருக்குமே துணிவு என்ன செய்யாது, இருக்காது இல்லையா. அதே போல மான்கள் பல மலைகள் இருக்கிற சில பிளவுகள் எல்லாம் இருக்கும், அந்த பிளவுகளையும் தாண்டி தாண்டி ஓடுகிறதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அந்த மான் ஓடுகிறதை போல தவறாமல் ஓடலாம் சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியோ அல்லது ஒரு பசுமாடோ நினைத்தால் நிச்சயமே முடியாது, அது ஏதாவது ஒரு பள்ளத்தில் தான் நினைச்சிருக்கும், விழுந்திருக்கும், விழுந்துவிடும். ஆனால் இந்த விதத்தில் மான்கள் குஞ்சுகளையும் பள்ளத்தாக்களையும் மலை பிளவுகளையும் அழகாய் இடராதபடி காலடி வைத்து வேகமாய் முன்னேறி போவதைப் போல ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான பலனை தந்தார். மற்ற மக்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க ஒரு பலனை ஆண்டவர் எனக்கு தந்தார். இந்த காரியத்தை மற்றவர்களுக்கு செய்யறதுக்கு யாருக்குமே துணிவில்லை. இந்த விதங்களில் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லி தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார். பாருங்கள், இந்த காரியத்தை உண்மையை தாவீதுடைய சரித்திரத்திலும் பார்க்க முடியும். கோலியாத் என சொல்லக்கூடிய பெரிய மனுஷன் வந்து நிற்கிறான், அவனோடு கூட யுத்தத்திற்கு போக செய்வதற்கு யாருக்குமே துணிவில்லை, தைரியம் இல்லை. ஆனால் தாவீது அந்த இடத்துல முன்னாடி என்ன செய்கிறான், அந்த இடத்துல அவனுடைய கால்களை மான் கால்களை போலாக மாற்றினார். அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, பாராட்டுகிறாங்க. ஆனால் இதே காரியத்தை செய்வதற்கு அநேகருக்கு துணிவில்லை, அநேகருக்கு தைரியம் இல்லை. அப்படிப்பட்ட காரியத்தை தாவீதுடைய வாழ்க்கையில் செய்யுங்க. தாவீது மட்டுமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள இருக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவர் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கிற. ஏசாயா திருக்கரசன புஸ்தகம் 41 அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்கும் போது வாசியுங்கள். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். பாருங்கள், இந்த அழகாய் நாம் சொல்லுகிறோம், இது என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக மாற்றி உயரமான தளங்களை நான் நிற்க பண்ணுகிறேன் என்று சொல்லி தாவீதனுடைய அனுபவம் மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமான அனுபவமாக இருக்கும். தேவன் இதை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். நீ ஒரு பூச்சியாக இருக்கலாம், ஒரு சிறு கூட்டமாக இருக்கலாம், ஆனால் நான் என்னை மலைகளை போரடிக்கக்கூடிய ஒரு எந்திரமாய் மாற்றி நடத்துவேன் சொல்லி ஆண்டவர் வாக்குப்படுகிறார். அந்த அளவுக்கு ஒரு தேவனை சார்ந்திருக்கக்கூடிய, உண்மையான சத்தியமுள்ளவரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை தேவன் பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கால்களை மான்களின் கால்களை போலாக மாற்றி என்னுடைய உயர்தலங்களில் நிறுத்துகிறார். இந்த வார்த்தை தான் மிக முக்கியமானது. இந்த தேவன் நிற்கக்கூடியது சத்ருடைய உயர்தலங்கள் அல்ல, என்னுடைய உயர்தலங்கள், எனக்குரிய இடங்கள், எனக்குரிய இடங்களைத்தான் சத்ரு அபகரித்து வைத்திருக்கிறார். ஆகவே இந்த என்னுடைய இடங்களில் நான் நிற்பதற்கு கர்த்தரனை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். உபாகம புஸ்தகம் 32:13 இந்த உயர்தலங்களை குறித்த வாக்குத்தத்தை வாசிக்க முடியும். ஏசாயா 58:14 இந்த உயர்தலங்களை குறித்த இடத்தை வாசிக்க முடியும். ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்கள், ஏசாயா 58:14 வாசிங்கள். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. பாருங்க, உயர்ந்த இடங்கள் ஏறி இருக்க பண்ணி உன்னை நான் போஷிப்பேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய வாக்கு தத்துவம். பிரியமானவளே, தேவன் ஒரு தேவனை, உண்மையான தேவனை அண்டிக் கொள்ளுகிறவளை எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறார் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாடும் கூட நமக்கு சொல்லுகிறது. ஆயுதம் தரித்த பலவான் தன்னுடைய பட்டணத்தை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்து கொடுக்கும் போது பாதுகாத்து கொண்டிருக்கிறான். இந்த வேளையிலே அவனிலும் பலவான் வந்து அவனை மேற்கொள்ளுவான், ஆனால் அவன் நம்பியிருந்த கொள்ளையுடைமைகளை கை கொள்ளுவான், கைப்பற்றுவான் சொல்லி லூக்கா 11:21-22 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். தேவன் பாருங்கள், ஆயுதம் தரித்த பலவான் தன்னுடைய பொருட்களை பாதுகாத்து பத்திரப்படுத்தி கொண்டிருக்க அவனிலும் பலவானாய் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். ஒரு அலலியா சொல்லுவீங்களா? இதுதான் உண்மையான தேவனை நம்பியிருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பிரதிபலனாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அடுத்துள்ள வசனங்களை வாசிக்கிறோம். தாவீதை மீண்டும் எவ்விதமாய் தேவன் பலப்படுத்துகிறார் என்பதை 34 வசனத்தை வாசிங்கள். 18:34 சங்கீதம். வெண்கல வில்லும்
பயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். He trains my hands for war so that my arms can bend a bow of brass. என்ன சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம், என் கைகளை யுத்தத்திற்கு அவர் பழக்குவிக்கிறார். ஒரு யுத்த வீரனாக தாவீது யுத்த களத்தில் அவனுக்கு எதன்மேல அதிக திறமை வேண்டும்னு சொன்னால், ஒரு யுத்த ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய திறமை வேண்டும். பாருங்களேன் இந்த இடத்துல சொல்ல, கத்தர் என்னை இதற்கு பயன்படுத்துகிறார். வெண்கல வில்லை கூட சாமர்த்தியமாய் வளைத்து எதிரிகள் மேல் எய்து வெற்றி பெறத்தக்கதாக என்னுடைய கைகளை அவர் பழக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதே போன்று அன்னைக்கு தாவீது ஒரு யுத்த வீரனாய் அவனுடைய களத்தில் அவனுக்கு என்ன திறமை இருக்க வேண்டும் சொன்னால், ஒரு வில்லை யுத்த ஆயுதங்களை கையாளக்கூடிய திறமை இருக்க வேண்டும். இதற்கு தேவனை பழக்க வைத்திருக்கிறார். இதே போல இன்றைய நாட்களிலும் ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் அவங்க ஆச்சரியமானவர்களை திறமையானவர்களை செய்வதற்கு தேவன் அவளை பயன்படுத்துகிறார். ஒரு டாக்டர் எடுத்துக்கொள்வோம், அவர் தேவனை அறிந்தவர். அவருடைய யுத்த களம் என்ன சொல்லும்போது வேறு எதுவுமே இல்லை, அவருடைய சர்ஜிக்கல் ரூம் தான் அவருடைய யுத்த களமாக இருக்கிறது. அந்த இடத்துல அவர் கையாள வேண்டியது என்னென்னா, சர்ஜிக்கல் டூல்ஸை சரியான இடத்துல அவர் கையாள வேண்டும். தேவனை அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளை இதை கையாளுவதற்கு அவரை தேவன் என்ன செய்கிறார், பழக்க வைக்கிறார். ஒரு டிரைவர் எடுத்துக்கிட்டுங்க வச்சுக்கோங்க, அவனுடைய யுத்த களம் ரோட்லேயே வண்டி ஓட்டுவது. அவன் எதில் திறமையானவராக இருக்கணும்னா, அந்த வண்டியுடைய ஸ்டேரிங் பிடிக்கிறதுலையும் அதனுடைய காரியத்தை கையாள அதன் திறமையானவராக இருக்க வேண்டும். கத்தர் ஒரு தேவனுடைய மனுஷனை அவனுடைய ஃபீல்டில், அவன் எந்த ஒரு டிரைவராக இருந்தால் அவனுடைய அந்த ஃபீல்டில் அவன் அதிகமாக ஆச்சரியமாக பயன்படுத்தும். ஒரு ஜட்ஜாக இருக்கட்டும், ஒரு அவருடைய டூல் என்ன என்ன சொன்னால், சட்ட புத்தகங்கள், சட்ட நுணுக்கங்கள், இதை சரியாய் சந்தர்ப்பத்துக்கு சரியான நேரத்தில் சரியான வாதங்களை கேட்டு தீர்ப்பை சொல்வது அவருடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இப்போது இந்த இடங்களில் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை அறிந்திருக்கும் போது இப்படி அந்த இடங்களை அவங்களை பலப்படுத்துகிறார். இப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களோ அந்த ஃபீல்டில் அவங்க அதிக திறமசாலிகளாய் நல்ல ஆச்சரியமானவளை மாறுவதற்கு கத்தர் அவளை பலப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் தாவீதை பலப்படுத்தினார், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என்னை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார் என்று சொல்லி அவரை பழக்க வைத்து அந்த இடத்துல வெற்றி பெற செய்தவன் இன்றைக்கும் அவரை நம்பக்கூடிய அவருடைய பிள்ளைகளை கத்தர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். மட்டுமல்ல, தொடர்ந்து இன்னும் ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாய் இருந்தார் என்பதை 35-36 வசனங்களை வாசிக்கலாம். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என்னுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி என்று சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பின் கேடகம் என்று சொல்லும்போது தேவன் தம்முடைய ரட்சிப்பினால தன்னை மூடிக்கொண்டதை இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இப்படி தன்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் அவர் எந்த இடத்துலையும் சோர்ந்து போகாமல் பலவீனமாகாமல், ஐயோ தெரியவில்லையே, ஐயோ வாய்ப்பு இல்லையே, ஐயோ பலன் இல்லையே, ஐயோ என்ன செய்யணும்னு தெரியலையேன்னு சொல்லி அவன் பலவீனப்பட்டு சோர்ந்து போகாதபடி அவன் முன்னேறக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸிலும் ஆண்டவருடைய உறுதியான நடத்துதல் தன்னோடு கூட இருந்தது என்பதை தான் இந்த தேசலுகிறோம். உடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர், உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த வசனத்தை கவனிக்கும், இந்த வரியை கவனிக்கும் போது, யுவர் ஜென்டில்னஸ் மேட் மீ கிரேட் என்று சொல்லியிருக்கிறது. உமது காருண்யம், இந்த காருண்யம் என சொல்லக்கூடிய வார்த்தையை வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள் பல்வேறு வார்த்தைகளிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். குட்னஸ் என சொல்லி சொல்லப்படுகிறது, ஜென்டில்னஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது, இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது லோலினஸ், அதாவது ஹம்பிள்னஸ். தேவன் தாம் இறங்கி வந்து தம்மை தாழ்த்தி அவர் செய்த கிருபையினால் என்னை பெரியவனாய் மாற்றினார். பாருங்கள், உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லும் போது இதில் இந்த காருண்யம் எங்கக்கூடிய வார்த்தையினோட அர்த்தம் ஹம்பிள்னஸ். தேவன் தம்மை தாழ்த்தி இறங்கி வந்து என்மேல் கிரியை செய்தனாலே என்னை பெரியவனாய் மாற்றினார். உண்மையாகவே இதை நான் சொல்லும்போது இதை எப்படியாக யோசிக்கிறேன், மென்மைத்துவம் என்று சொல்லுகிறேன். ஆண்டவருடைய மென்மைத்துவம் அவருடைய பிள்ளைகள் இருப்பினாலே அது அவர்களை பெரியவர்களாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு மென்மையாய் செயல்படுகிற தேவன். ஒரு புல்லை அவ்வளவு மென்மையாய் முளைக்க செய்து பலங்களை கொடுக்கிறார். ஒரு செடி முளைக்கும் போது அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டமால முளைக்கிறது இல்லை, மென்மையாய் முளைக்க செய்து ஒரு பெரிய மரமாய் மாறுகிறது. இயற்கை சத்துவங்களை கவனித்து பாருங்கள், சூரியன் காலையில் உதித்து மாலையிலே மறைகிறது, எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளது.
ஆனால் அது வருகிறதும் தெரியல போகிறதும் தெரியல. அந்த அளவு மென்மையாய் அதை என்ன செய்கிறது, செயல்படக்கூடியதாக இருக்கிறது. பூமி எவ்வளவு பெரிய பூமி, இந்த பூமி ஒரு இடத்த நிலையா இல்லை, அது சுற்றி அதை ஆண்டவர் சுற்றி வர செய்கிறார். சுற்றி வர செய்வதனால் தான் பருவ காலங்களை அழகாய் மாற்றம் அடைச்சுக்கிறது. எல்லாவற்றையும் இவ்வளவு பெரிய காரியங்களை மென்மையாய் தேவன் நடத்துகிறார். அவருடைய மென்மை, அவருடைய மென்மைத்துவம் நம்மை பெரியவனாக்கும். இந்த இடத்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமது காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றினது. இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லி சொல்லுகிறார். அவருடைய மென்மைத்துவம் அதான் அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை. இது சங்கீதக்காரன் சொல்லுங்க, ஆண்டவரே வேற எந்த இதனால உம்முடைய காருண்யத்தினால் என்னை பெரியவனாய் நீர் மாற்றினீர்னு சொல்லி சொல்லுகிறார். இந்த காருண்யம் தான் அந்த சகைவை, அந்த அந்த சாதாரண ஒரு 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 ஏமாற்றக்கூடியவனாய் இருந்த அந்த சகைவை நீதிமானாய் மாற்றினது. பேதுரு என சொல்லக்கூடிய அந்த மனிதனை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தகுதிப்படுத்தினது அவருடைய காருண்யம். சாதாரண ஒரு ஆடுமைப்பனாகிய தாவீதை அரசராக்க வேண்டிய அளவுக்கு, பலவிதமான வெற்றியை பெற்று தக்க வைக்க வேண்டிய அளவிற்கு அவனை நடத்தி சென்றது தான். இது வேற எதுவும் இல்லை, சங்கீதக்காரன் சொல்லுகிறேன்னா அவருடைய காருண்யம். இந்த காருண்யம் தான் நம்மையும் ரட்சித்தது, நம்மையும் நடத்தினன்னு சொல்லி இதை கேட்கக்கூடிய, கவனமாய் கவனிக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் சொல்லக்கூடியதற்கும் அவருடைய காருண்யம் நம்மையும் பெரியவிழாய் மாற்றி இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 37 முதல் 40 வசனங்களை அப்படியே நம்ம வாசிக்கும் போது சங்கீதக்காரன் பெற்ற தொடர்ச்சியான வெற்றிகளை இந்த இடத்துல சொல்லுகிறார். வாசியுங்கள். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன், அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். இப்படி தன்னை எல்லா விதங்களும் கர்த்தரை பலப்படுத்தி தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி நடத்தினபடினாலே சத்துருக்களை முற்றும் முடிய ஜெயிக்க வேண்டிய அளவிற்கு கர்த்தர் தன்னை நடத்தினார் என்று சொல்லி இந்த பகுதியை சங்கீதக்காரன் முடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த சொல்லுகிறார், 37 சொல்லுகிறார், என் சத்துருக்களின் பிடரியை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவளை நிர்மூலமாக்கும் வரைக்கும் தொடரேன். இதை சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தோடு ஒப்பிட முடியும். சங்கீதக்காரனை தாவீது இன்னும் ராஜாவாய் மாறவில்லை. அவன் பெலிஸ்தரோடு கூட யுத்தத்திற்கு போகும்போது அவர்கள் வேண்டாம் என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அவன் தன்னுடைய இடத்திற்கு வரும்போது அவனுடைய மனைவி மக்கள் அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அமலேக்கியர்கள் கொள்ளை கொண்டு போனார்கள். இந்த சூழ்நிலையிலே தாவீதோடு இருந்த மற்ற எந்த மனிதர்களுக்கும் அவனோடு கூட தொடர்ந்து அந்த அமலேக்கரை ஜெயிப்பதற்கு அந்த யுத்தம் அமலேக்கு மேலே யுத்தத்திற்கு போவதற்கு மனமில்லை, அவள் சோர்ந்து போயிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவனோடு கூட இந்த அநேக மக்கள் தாவீதையும் எதிர்த்தார்கள். தாவீதை கல்லறிவதற்கு அவர்கள் எத்தனம் பண்ணினார்கள். இந்த சூழ்நிலையில் தாவீதுக்கு தன்னை கர்த்தருக்குள் பலப்படுத்தி அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து போனான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அந்த பகுதியில் சொல்லிக்கும், தாவீது தன்னுடைய எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். அவன் விடாய்த்திருந்தும் அவன் சோர்ந்து போயிருந்தவனாயிருந்தோம் அந்த அமலேக்கியரை பின்தொடர்ந்து ஒன்று கூட வைக்காமல் எல்லாவற்றையும் திருப்பி அவனுடைய பொருளை திருப்பி கொண்டது மட்டுமல்ல, அந்த அமலேக்கரை முற்றிலும் ஜெயித்து கொள்ளையிட வேண்டிய அளவிற்கு அவனை பலப்படுத்தினார். அநேகமாய் இந்த இடத்துல அதை தான் நாம் நினைவு கூற முடியும், என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவளை பிடிப்பேன், அவளை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன் என்று சொல்லி கீழே அவர்களை தொடர்ந்து சத்துருக்கள் மேல ஒரு முழுமையான ஜெயத்தை கொடுக்க வேண்டிய விதங்களில் என்னை தேவன் பலப்படுத்தி நடத்தினார்னு சொல்லி இந்த இடத்துல சங்கீதக்காரனாக தாவீது தன்னுடைய வெற்றியினுடைய நாட்களுடைய வெற்றியுடைய உயர்ந்த இடத்துல நிற்கும் போதுதான் இதை நன்றியோடு கூட பாடக்கூடியவனாக இருக்கிறான். இந்த பகுதியை வாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கும் இது கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கொடுக்கப்படுகிற பலன் கிருபை வாக்கு தத்தங்களை அதிகமாய் நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. இதே போன்று கிறிஸ்து இயேசுவை உண்மையான தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு மனுஷிகளையும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் தேவன் அதிகமாய் பலப்படுத்துகிறார். முற்று முடிய ஜெயிப்பதற்கு அவர்களை பலப்படுத்துகிறார். என்னென்ன விதங்களில் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவன் பலப்படுத்தி அவளை ஜெயிக்க செய்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு சில குறிப்புகளை மிக வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்கலாம். முதலாவது ரோமருக்கு எழுந்த நிருபம் 8:36-39 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு சில வசனங்களை வாசியுங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ
பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த இடத்துல வாசிக்கிறோம், முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஒரு தாவீது முற்றிலும் ஜெயம் கொள்ள அவனை பலப்படுத்துறதை போல ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவன் முற்றும் ஜெயம் கொள்ள கர்த்தர் பலப்படுத்துகிறார். எதிலிருந்து தெரியுமா? பாவத்தை உருவாக்கும் சூழல்கள். சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளை இடர்கள் அடைவதற்கு அல்லது கிறிஸ்துவை பின்வாங்கி போவதற்கு பாவம் செய்வதற்கு சில சூழல்கள் தூண்டும் இல்லையா? அந்த சூழல்களை முற்றுமுடிய ஜெயிப்பதற்கு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியினால் வாழக்கூடிய அவர் மேல பற்றுதலா இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளையை தேவன் பலப்படுத்துகிறார். சாட்சியா சொல்கிறார், உபத்திரவமா இருக்கட்டும், வியாகுலமா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், பாவத்தை உருவாக்கக்கூடிய எல்லா சூழல்களையும் ஜெயிக்க தேவன் பலப்படுத்துகிறார். இரண்டாவதாக எபேசியர் 6:10-11 வசனங்களை வாசிக்கும் போது பிசாசின் தந்திரங்கள் என்று சொல்லி அந்த இடத்தை நீங்கள் வாசிக்க முடியும். இந்த பிசாசின் தந்திரங்களை முற்று முடிய ஜெயிப்பதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனை தேவனுக்கு அதிகமான கிருபைகளை கொடுத்து தேவன் பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதை தான் ரோமர் 16:20 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல இருக்கும், சாத்தானை உங்கள் காலின் கீழாக தேவன் நசுக்கி போடுவார் என்று சொல்லி என்ன செய்கிறதுங்க சொல்லியிருக்கிறது. பிசாசின் தந்திரங்கள், பிசாசனுடைய செயல்கள், சாத்தானுடைய செயல்களை முற்றும் முடிய ஜெயிப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் இருக்க ஒரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பழக்க வைக்கிறார். அவளை பாதைகளை செவ்வைப்படுத்துகிறார். பலன் கொடுத்து தேவன் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் இன்னும் எப்படி காரியங்களை பலப்படுத்துகிறார்னு சொன்னால், 2 Corinthians 12:9 நீங்கள் வாசிக்கும் போது வாசியுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். நம்முடைய பலவீனங்களை மேற்கொள்ள அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம் நம்மை பலப்படுத்துகிறது. பலவீனங்களை தாண்டி போக இந்த அப்போஸ்தலன் பவுலிடம் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். பாருங்கள், நம்முடைய பலவீனங்களை மேற்கொள்ள கர்த்தராகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை பலப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, 2 Corinthians 1:4-5 வாசிக்கும் போது, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அழகாய் வாசித்து பாருங்க, எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்பட்டவளுக்கு ஆறுதல் செய்ய நாங்கள் திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி நமக்கு தேவன் ஒரு திராணியை தருகிறார். எதை திராணி தெரியுமா? நாம் ஆறுதல் அடையது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற மக்களை ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு திராணியை ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருவக்கூடியவராக இருக்கார். இதை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாய் சேர்த்து ஒரு வசனத்தில் சொல்லலாம். பிலிப்பியர்களின் நிருபம் 4:13 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்ல முடியாது, என்னால் இதை முடியாது, இதை என்ன செய்ய முடியாது, அப்படி இல்லைங்க. ஒரு கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்க தேவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவனை பலப்படுத்துகிறார். சங்கீதக்காரன் இந்த 10 எவ்வளவு ஆச்சரியமாக சொல்கிற இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து, புதிய ஏற்பாடு சொல்லக்கூடிய இந்த வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள், மிகவும் ஆச்சரியப்படுங்க. சங்கீதக்காரன் சொல்ல, வெண்கல வில்லை வளைக்க வேண்டிய அளவு பலனை கொடுத்திருக்கிறார், மான்களை கால்களைப் போல மற்றவங்க ஆச்சரியமாய் பார்க்க வேண்டிய பலனை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்ன சொல்லி சொல்லுகிறார்களே, அதே போல எல்லாவற்றையும் செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் இவ்வளவு பலனை நமக்கு வைத்திருக்கிறார். இவ்வளவு காரியங்களை வச்சு நம்ம சும்மா இருக்கலாமா? இருக்கவே கூடாது. இவ்வளவு பலனை தேவன் வைத்திருப்பதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு இந்த பலனை பெற்றவங்க அல்லது பலனை விரும்பக்கூடிய ஒவ்வொருவரும் நீங்கள் ஆண்டவருடைய இந்த இவ்வளவு பலன்களை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் சும்மா ஆண்டவருக்குள்ள எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்காங்க, ஆண்டவர் இவ்வளவு பலனை அன்றைக்கு பழைய ஏற்பாடு நாட்களில் தாவீதுக்கு வைத்த தேவன் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு இந்த பலனை வைத்திருக்கிறார். இந்த பலனை சங்கீதக்கான தாவீது அனுபவித்ததனால்தான் இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது சொல்லுகிறார், 1 வசனம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூறுவேன்னு சொல்லி சொல்லுகிறார். எனக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த பலனை தேவன் வைத்திருக்கிறார். இந்த பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்ல முடியும், என் பலனாகிய கர்த்தாவே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, உங்களை அன்பு கூறுகிறேன்னு சொல்ல முடியும். உங்களால் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுவீங்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? நிச்சயமாக நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்முடைய பலப்படுத்துகிற தேவனாக இருப்பதனால அவரது இன்னும் அதிகமாக அன்பு கூறுவோம், நம்ம இன்னும் பலப்படுத்துவார். ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கு பலன் இல்லை,
என்னால் முடியாதுன்னு சோந்து போயிருக்கீங்களா, இன்னைக்கு உற்சாகம் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதிகமான பலனை கொடுக்கிறார். உண்மையான தெய்வமாக அவரையே நீங்கள் தொழுது கொள்ளும் போது, அவரையே நீங்கள் ஏற்றுக்கொண்டு நோக்கி பார்க்கும்போது, உங்கள் வாழ்க்கையிலும் சங்கீதக்காரங்க தாவீதனுடைய வாழ்க்கையை பலப்படுத்தி அவனை எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கதை சிறக்க செய்ததைப் போல நீங்களும் வெற்றி அடைபதை உங்கள் வாழ்க்கையை தெய்வம் நடத்துவார். இன்றைக்கு உண்மையான தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை உங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்வீர்கள்னு சொன்னால் இந்த பலன் இன்றையிலிருந்தே உங்களை நடத்துவதற்கும் உங்களை நிரப்புவதற்கும் தொடங்கும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். அவர்களை அன்பு கூறுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து நடத்தக்கூடியவராயிருப்பார். அப்படியே ஜெபநிலையில் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்னைக்கு பார்த்த 10 வசனங்களிலும் நாம் உற்று பார்த்த ஒரு காரியம், கிறிஸ்துவுக்குள் ஒரு தேவ மனிதனை தேவன் எந்த அளவுக்காய் பலப்படுத்துகிறார், கிறிஸ்துவுக்குள் ஒரு தேவனுடைய மனுஷன் பெற்றுக்கொள்ளக்கூடிய சிலாக்கியங்கள் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். அந்த சிலாக்கியத்தை தாவீது அனுபவித்து சங்கீதத்தில் பாடுகிறார். இதே சிலாக்கியத்தை தேவன் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தற்காக்கக்கூடிய தேவனாயிருக்கிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என்னை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். என்னை மான்களின் கால்களை போலாக மாற்றுகிறார். என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிற்க பண்ணுகிறார். என் வழியை செம்மைப்படுத்துகிறார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதே விதங்கள கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நமக்கு அதிகமான கிருபைகளை தருகிறார். ஹல்லேலூயா. நம்ம சாதாரண ஒரு மனிதர் இருந்தாலும் பிற மக்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அவன் நம்மை உயரமான இடங்களுக்கு தேவன் நம்மை கொண்டு செல்லுகிறான். நம்முடைய தகுதிகள் திறமைகளை வளரச் செய்து உயரச் செய்து புதுப்பிக்க செய்து நம்ம மறைந்து கிடக்கக்கூடிய தாளந்துகளை வெளியே கொண்டு வரச் செய்து ஆண்டவன் நம்மை ஒரு போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமுள்ள ஒரு பற்களுள்ள இயந்திரமாய் மாற்றி நடத்துகிறான். இந்த கிருபையை தேவன் இன்றை ஒவ்வொருவருக்கும் வைத்து வைத்திருக்கிறான். சங்கீதக்காரன் தாவீது அதை முழுமையாய் பெற்று அனுபவித்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அனுபவித்தான். நாம் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கக்கூடிய எல்லா தேவனுடைய சாட்சி மனிதர்களும் இதை அனுபவித்தார்கள். சாதாரணமாக இருந்த ஒரு பேதுருவை அவருடைய சபையை கட்டும் கல்லாக ஆண்டவர் பயன்படுத்தினார். இந்த பலன் இன்றைக்கு நமக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இந்த பலனை உங்களுக்கும் தருவார். உங்களுக்கும் தந்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்க. உண்மையான தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. எத்தனையோ தேவன் என்று சொல்லக்கூடிய நாமங்கள் இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் நாம மாத்திரம் தான் தொழுது கொள்ளப்படுவதற்குரிய நாமம். இந்த நாமத்தை உண்மையாய் நீங்கள் நம்புவீங்கள் சொன்னால் உங்க வாழ்க்கை ஆச்சரியமாய் மாறும். உங்க வாழ்க்கையில புதைந்து போய் மறைந்து போய் வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய தாளந்துகள் திறமைகள் எல்லாம் வெளியே கொண்டு வர செய்து உங்களுடைய கால்களை மான்களுக்குடைய கால்களை போலாக மாற்றுவார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையும் அப்படி மாற்றினார். கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய மக்களுடைய வாழ்க்கையின் சாட்சியம் இதுதான். அற்பமாயிருந்த நம்மை அற்புதமாய் மாற்றி நடத்தக்கூடிய தெய்வ கிருபை வெளிப்பட்டிருக்கிறது. அந்த கிருபைக்காய் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த கிருபை இன்னும் வேணும்னு கேளுங்க. அந்த கிருபைக்காய் இன்னும் ஆண்டவருடைய கரத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். நீங்க எவ்வளவு பலனை தந்திருக்கீங்க, எவ்வளவு கிருபையை தந்திருக்கீங்க, எவ்வளவு வல்லமையை தந்திருக்கீங்க, எவ்வளவு திறமைகளை தந்திருக்கீங்க, எவ்வளவு தாளந்துகளை பெருக செய்கிறீங்க. ஆண்டவரே, இவைகள் எல்லாத்தையும் நாங்கள் சுதந்திரிக்கவும் பயன்படுத்தவும் எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் தொடரவும் எங்களுடைய வழியை செம்மைப்படுத்தி நடத்துகிற தேவனாய் இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. என்னை இந்த கிருபை பெருகட்டும், இந்த கிருபை பெருகட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய தாசனை போல நாங்களும் இதை செய்ய எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொண்டு வருவதற்கு நன்றி அப்பா. இன்னும் அதிகமான கிருபைகளை தாரும், அதிகமான கிருபைகளை தாரும். ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவர் அதிகமான கிருபைகளை தாரும் என சொல்லி நம்ம கேட்போமே. ஹல்லேலூயா. நீ மரகதர பௌஷந்தர தர மலகதர தர தரன் கொடுப்பவரா, தரன் கொடுப்பவரா, தரன் கொடுப்பவரா, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தருபவரா,
பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிற அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனனும் தன்னை பலவானும் சொல்லத்தக்க விதத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டிய தெய்வீக பலனை கிறிஸ்து இயேசுவினுடைய காருண்யம் எங்களுக்கு தந்திருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அழுவாதபடி எங்களை காக்க வல்லமை உள்ள தேவன் அந்த கிறிஸ்து இயேசுவின் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வீக பலனாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்துவதற்கு நன்றி. இன்னைக்கு இந்த வேத வசனத்தை தாகத்தோடு வாஞ்சையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை இந்த அளவுக்கு எக்யூப் பண்ணுங்க ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய பிள்ளைகள், ஆண்டவர் முதியவர்கள், ஆண்டவர் ஆண்டவரை பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த தெய்வீக பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை இடைக்கட்டி தேவனே நீங்க நடத்துங்கப்பா. ஒருவருடைய வழியாகலும் ஆண்டவரே பிசகி போகாதபடி, இடறி போகாதபடி, தங்களுடைய இலக்கை அடையாமல் ஒரு ஏமாற்றத்தோடு யாருடைய வாழ்க்கையை முடிந்து விடாதபடி தேவனுடைய சமூகத்திற்கு இந்த பலத்த சத்துவத்தால் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். பிசாசின் தந்திரங்களை ஜெயிப்பதற்கும் ஆண்டவரே பலவானுடைய அரணை கொள்ளையிடுவதற்கும் அவனை விடவும் மிகப்பெரிய பலவானாய் மாற்றுகிற தேவன் பொல்லாங்கன் கொண்டு வரக்கூடிய எல்லா தந்திரங்களையும் மேற்கொள்ளுவதற்கும் உம்முடைய பிள்ளைகளை இன்னும் பலவானாய் மாற்றி நடத்துங்க. ஆண்டவரே ஜெயம் கொண்ட தேவன் உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு கூட இணைந்து முற்று முடிய ஜெயிக்க, பாவத்தின் சூழல்களை ஜெயிக்க உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இந்த பலனை ஒருவராகலும் வீணாய் அன்றை கழித்து விடாதபடி, அந்த வீணாய் அஜாக்கிரதையா இருந்து இந்த பலனை விட்டு விடாதபடி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜாக்கிரதை எச்சரிக்கை உணர்வை தந்து உம்முடைய பிள்ளை இந்த பலனை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் இந்த பலனை காத்துக்கொண்டு புது பலனோடு உங்க சமூகத்தில் நிற்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு வசனம் கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள் இந்த பலனை பெற்றுக்கொள்ள மனக்கண்களை திறந்து தெய்வம் நடத்துங்க. அடியங்களை உம்முடைய சமூகத்தில் ஒரு விசை கூட தாழ்த்தி தருகிறோம். வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். செஞ்சு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் மேல் உள்ள மேயவுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.